தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் பிரேம்லதா விஜயகாந்த் வந்து விருதாச்சலம் தொகுதியில போட்டியிடுறதுக்காக வந்துட்டு தயாரா இருக்காங்க விருதாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து விஜயகாந்தோட கோட்டையா ஒரு காலத்துல வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேமுதிக தொடங்கப்பட்டதும் சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அந்த தொகுதியில தான் நின்னாரு வன்னியர்களின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியில வன்னியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகம்

தேமுதிகவின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் இந்த முறை களம் காண்றாங்க அமமுகவோட இந்த முறை முதல் முறையாக கூட்டணி வச்சிருக்க தேமுதிக அறுபது இடங்களை கேட்டு பெற்றிருக்காங்க அதில் விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருதாச்சலம் தொகுதியில் வந்துட்டு பிரேமலதாக்கு எதிராக வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்க பாமகவும் திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்க காங்கிரஸும் ஓதுறாங்க வன்னியர்கள் அதிக வசிக்கக்கூடிய விருதாச்சலம் தொகுதியை முதல்ல திமுக தான் குறி வச்சது ஆனால் தான் ஆதரவாளரான கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்தன்குப்பம் ராதாகிருஷ்ணனுக்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தொகுதியை கேட்டு விடாப்படியாக நின்றதால காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு வன்னியரான ராதாகிருஷ்ணனுக்கு வன்னியர்களோட வாக்குகளோடு சேர்ந்து விசிகாவோட கூட்டணி அமைச்சிருக்க திமுகவுடைய வாக்குகளும் இவங்களுக்கு கிடைக்கும்ன்றதால சிறுபான்மையினரோட வாக்குகளையும் குறிவச்சுதான் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டு வாங்கியிருக்காங்க பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும்ங்கறதால இந்த தொகுதியில நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட காங்கிரஸ் கட்சியும் தைரியமா நின்னு இருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருக்க பாமக சார்பா இந்த தொகுதியில கார்த்திகேயன் களமிறங்குறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறதால வன்னியர்களோட ஓட்டை பெற்றாலே விருதாச்சலம் தொகுதியை தன்வசப்படுத்திடலாம் அப்படிங்கறதுல பாமக மிகவும் தெளிவா இருக்காங்க பாமகவும் காங்கிரஸும் விருதாச்சலம் தொகுதியை எப்படியாவது கைப்பற்றணும்னு பல்வேறு யுக்திகளை கையில் எடுத்திருக்காங்க பிரேமலதா சென்டிமெண்ட கையில் எடுத்திருக்காங்க தேமுதிக சார்பா போட்டியிட்ட தன்னுடைய கணவர் முதல் முறையா இந்த தொகுதியில தான் வெற்றி பெற்றார் அப்படின்னும் தன்னுடைய கணவருக்கு அளித்த அதே ஆதரவை மக்கள் தனக்கும் அளிக்கணும் ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு வர்றாங்க பிரேமலதா விருதாச்சல தொகுதியில நாற்பது சதவீதம் வன்னியர்கள் ஓட்டுகளோ அறுபது சதவீதம் பிற ஓட்டுகளோ இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா அதிமுக பாமகவுக்கு எதிரான ஓட்டுகளும் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான வந்து போட்டிருக்காங்க இதோட அதிமுக தரப்புல சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடியவருக்கு இந்த முறை சீட் வழங்கப்படாததால அவங்க இந்த தொகுதி மிகவும் ஒரு அதிருப்தியில இருக்காங்க அதிமுக பாமகவுக்கு ஆதரவா பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்களா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரேமலதா விஜயகாந்த் எப்படியாவது முதல் முறையா சட்டப்பேரவைக்குள்ள நுழைந்துடணும் அப்படிங்கறதுல மிகவும் தெளிவா இருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல வெற்றி பெற்ற தேமுதிக அந்த தொகுதிக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அதிருப்தியை தெரிவிச்சிட்டு இருக்கதாவோ ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த முறை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்புல பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்கி இருக்காங்க அவங்க வெற்றி பெறுவாங்களா மே இரண்டாம் தேதி அதற்கான விடை தெரிஞ்சிடும்